இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நீயும் நானும் அவரது பருகை நிச்சயம் சென்றிடுவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அவரே என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறார், நித்திய தேவனாயிருக்கிறார், அவருடைய ராஜ்யம் என்றென்றும் உள்ளது. தமிழன் டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற அந்த ப்ரோக்ராமை பார்த்துவிட்டு ரொம்ப பேர் விடுவிக்கப்பட்டு, கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சாட்சிகளை எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆனால் எல்லா சாட்சிகளையும் எங்களால் போட முடியல. ஆனால் ஒரு சில சாட்சிகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் வந்து தேவிங்கிறவங்க சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, இருவருக்குமே மேரேஜ் நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக அவங்க தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டைம் அவங்க மகன் வந்து அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணத்தை நான் மேரேஜ் பண்ணுவேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பாவோட பார்வைக்கு சரியில்லாதது மாதிரி தோன்றதுனால வேண்டான்னு சொல்லியும் நான் எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ ஒரு டைம் தமிழன் டிவியில் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற அந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்மா ப்ரேயர் பண்ணுறப்ப ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நீங்கள் காதலிக்கிற அந்த பொண்ணு வந்து சரியில்லை, உங்கள் அம்மா அப்பா பண்ணுற பார்க்குற அந்த பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த மகன் மனம் திரும்பி அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு அந்த பொண்ணை அவங்க மேரேஜ் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா தேவி லெட்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரே வருஷத்தில் இருவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. தேவனுக்கு கோடான கோடி சோஸ்திரம். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இருதயங்களை, மனுஷருடைய இருதயங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஜெபத்தோடு தயவு செய்து கேட்போமாம். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேதம் கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைவார்கள்னு வேதத்தில் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம்னா கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். வேதம் கூறுகிறது, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது முதலாவது நமக்கு கிடைப்பது நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இரண்டாவது வேதம் கூறுகிறது, சங்கீதம் 33:18-19 நாம் வாசித்தோமானா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது நமக்கு கிடைப்பது என்ன? நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுவிக்கிறார், மரணத்தினின்று விடுவிக்கிறார், பஞ்சத்தில் உயிரோடே காக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோமானால் யோவான் 5:2 நாம் வாசித்தோமானா, எபிரேய பாஷை எனப்பட்ட பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் காணப்பட்டது. பெதஸ்தா என்ற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திலே 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம் காணப்பட்டது. அந்த குளத்திற்கு பெயர் பெதஸ்தா. அந்த பெதஸ்தாவை சுற்றிலும் வியாதியஸ்தர்கள், சப்பானிகள் மற்றும் சூம்பின உறுப்புடையவர்கள்
எல்லா வியாதியஸ்தர்களும் சுற்றிலும் காணப்படுவார்கள். அவர்களுடைய கண்கள் எப்போதும் அந்த பெதஸ்தா அந்த குளத்தை நோக்கி அவர்களுடைய கண்களுடைய பார்வை காணப்படும். காரணம் என்ன? எப்பொழுதாவது ஒரு முறை தேவதூதன் வருவார், குளத்திலே இறங்குவார், அதை ஒரு கலக்கு கலக்குவார். அந்த தண்ணீர் கலங்கின உடனே யார் முதலாவது வந்து உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே அந்த குளத்திற்குள்ளே இறங்குகிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும், அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சுகவீனமாய் காணப்பட்டாலும் பரிபூர்ண சுகமடைவார்கள். இதுதான் அப்பொழுது வழக்கமாய் காணப்பட்டது. அவருடைய பார்வை எல்லாம் அந்த குளத்தின் மேலேயே காணப்படும். எப்பொழுது கலங்கும், எப்பொழுது கலங்கும், எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று அவர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய பார்வை எல்லாம் அந்த குளத்தின் மேலேயே காணப்படும். அப்பொழுது இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். வந்தபோது 38 வருஷமாய் வேதம் கூறுகிறது, யோவான் 5:5, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியுஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமா என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பாவுடைய கண்கள் 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த அந்த ஒரு மனுஷன் மேல் அப்பாவுடைய கண்கள் பட்டது. அப்பா கேட்குறார், சுஸ்தமாக அடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயான்னு அப்பா கேட்குறார். அதுக்கு வியாதியஸ்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளாகிய நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பாருங்க, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய கரங்கள் ஒருவரும் இல்லை, என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க யாரும் இல்லை. இன்னைக்கு மரண போராட்டத்தில் நிறைய பேர் அவஸ்தப்படுகிறாங்க. வியாதிகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது யார் என்னை விடுவிப்பார்? பரிதபிக்கிற கூட்டம் நிறைய காணப்படுகிறது. அந்த 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் காணப்பட்ட அந்த மனுஷன் அப்படித்தான் சொன்னார், ஆண்டவரே, நான் சுகமடையணும்னு விரும்புகிறேன், ஆனால் தண்ணி கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னாடி வேறொருவர் முந்தி கொள்ளுகிறாங்க, வேறொருத்தர் முந்தி உள்ளே இறங்கி சுகமடைஞ்சு போயிடுறாங்க, நான் போகிறதுக்கு காலதாமதமாகும்போது அது எனக்கு கிடைக்கவில்லையேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. அவருடைய கண்களில் தயவு இரக்கம் கிடைக்கும் வரை காத்திருங்கள். அவருடைய முக தரிசனத்திற்கு காத்திருங்கள். மூன்றாவது ஒரு காரியம், சங்கீதம் 16:11 நாம் வாசித்தோமானா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வேதம் கூறுகிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கோ காத்திருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் வரணும்னு காத்திருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வரணும்னு காத்திருக்கிறோம், ஆஸ்பத்திரியில் போய் வியாதியை காட்டும்படி காத்திருக்கிறோம், டாக்டர்களுக்காக காத்திருக்கிறோம், எத்தனையோ விதங்களில் நாம் காத்திருக்கிறோம். ஆனால் வேதம் கூறுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் புது பலனால் நம்மை நிரப்புவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலை நிறைந்த சூழ்நிலை நெருக்கங்கள் காணப்பட்டாலும், தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் பரிபூரண ஆனந்தத்தால் நம்மளை நிரப்புவார், ஒரு நித்திய பேரின்பத்தால் நம்மளை நிரப்புவார்.
மாம்சத்தில் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் ஒரு உன்னத பலனை நமக்கு கொடுப்பார். அதைத்தான் பிள்ளையாம் சொல்கிறார், காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலன் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலன், ஒரு கழுகைக்கு ஒத்த பலன் நமக்கு வேண்டுமானா? தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறார், ஒரு நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறார். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது, கர்த்தருக்கு காத்திருங்கள். அப்பாவுடைய முகத்தை, தரிசனத்தை தேடுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து அப்பாவுடைய முகத்தை நோக்கி பாருங்க. அப்பா, உண்மை பார்க்கலைன்னா என்னால் முடியாது, நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு புகலிடம்னு சொல்லி கேளுங்க. யோசபாத் என்னும் ராஜா நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். உபவாசம் இருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுதான். தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய முக தரிசனத்தை தேடுங்கள். அவருடைய முக தரிசனத்தை தேடும்போது அவர் வந்து பலவீனமாக இருக்கிற, சோர்ந்து போகிற நமக்கு பலனை கொடுப்பா, சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவா. தான் வேதம் கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது உங்களுக்கு புது பலனை கொடுப்பார், பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பார், நித்திய பேரின்பத்தை கொடுப்பார். நான்காவது ஒரு காரியத்தை பார்த்தோமானா, யோவான் 2:4 நாம் வாசித்தோமானா, அங்கு ஒரு திருமண வீட்டிற்கு இயேசு சாமி சென்றபோது அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு காணப்பட்டது. அப்பொழுது திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி கேட்குறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு அப்பா சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை வரும்போது யோசேப்பை எடுத்து ஆண்டவர் உயர்த்தினார். சிறைச்சாலையிலே ராஜாவுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் கஷ்டப்படும் போது அவர் ஒரு சொப்பனத்தை கண்டு அந்ததற்கு அர்த்தம் சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறார், நீ போய் ராஜ சமூகத்தில் இருக்கும்போது அங்கு என்னை நினைத்து கொள்ளுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த மனுஷனோ அதை மறைந்து போனார், மறந்து போனார். பூமியில் இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான், என்ன உதவி செய்தாலும் அவைகளை மறந்துடுவாங்க. ஆனால் நம்மை மறக்காத தெய்வம், நம்மோடு நினைவாய், நம்மேல் நினைவாயிருக்கிற ஒருவர் உண்டு. அவர் எப்போ அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கின்றன. அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். அவருடைய வேலைக்காக காத்திருந்த போது அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அற்புதத்தை செய்தார். அவருடைய வேலைக்காக காத்திருந்த போது யோசேப்பை எடுத்த ஆண்டவர் உயர்த்தினார். அவருடைய வேலைக்காக காத்திருந்த போது தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுவித்து அனைவருடைய முழங்கால்களும் தானியேலுக்கு முன்பாக முடங்கும்படி செய்தார். அவருடைய வேலை வரும்போது சாத்ராக் மேசாத்தை அக்னி ஜுவாலையிலிருந்து காப்பாற்றி அவர்களை முன்பாக நிறுத்தினார். அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். சில நேரம் நம்முடைய வேலைக்காக காத்திருக்க, அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தத்திற்காக காத்திராமல் நாம் ஓடுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் காணப்படுகின்றன, பிரச்சனைகள் காணப்படுகின்றன, ஏன் ஏன் என்ற அங்கலாய்ப்புகள் உண்டாகின்றன. தேவ சமூகத்தில் காத்திருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு கவலையா? தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, அப்பாவிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நல்ல ஒரு மணமகனை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்ப்பார். ஒரு மகனை போல நேசிக்கிற ஒரு பையனை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் சேர்ப்பார். அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். காத்திருக்கும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? இதே ஏசாயா 40:31 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலனை கொடுப்பா, புது பலனால் நம்மளை நிரப்புவார். அதற்கு முந்தைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 29
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போகும்போது குறைச்சலாய் சோர்ந்து போய் கவலையோடு கிடக்கும் போது எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தது. சோர்வு போய் சோர்ந்து போய் படுத்து கிடந்தார். அப்போது தெய்வத்தூதன் தட்டி எழுப்பினா, எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றா. இன்னைக்கு போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் கதறுகிறோம். போதுமாண்டவரே, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை பிடிக்கலை, எனக்கு வாழவே பிடிக்கலை, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் கதறுகிறோம். இந்த சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறவ, சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவா. அவர் செய்கிற காரியம் அதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது புது பலனால் உங்களை நிரப்புவார், புதிய கிருபைகளால் நிரப்புவார், புதிய வரங்களால் உங்களை நிரப்புவார், புதிய தாளந்துகளால் உங்களை நிரப்புவார் என வேதம் கூறுகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் உங்களை நிரப்புகிற தெய்வம். சோர்ந்து போன உங்களுக்கு பலனை கொடுப்பா. அது மாத்திரமில்லாமல் கழுகுகளை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிர எழும்புவார்கள். நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்துல தலையை நிமிர்த்துவார், தலையை உயர பண்ணுவார். அவர்கள் உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். அவர்கள் தாழ்மையில் எந்த பாதாளத்தில் எந்த பள்ளத்தில் கடந்தாலும், யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டார், அந்த குழியில் தள்ளப்பட்ட அவரை சிம்மாசனத்தில் உயர்த்தி அவரை கனப்படுத்தினார், சிம்மாசனத்தில் உயர்த்தி கனப்படுத்தினார். அதை போலத்தான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தோல்விப்பட்டு துவண்டு போய் குழியில் விழுந்ததை போல காணப்படுகிறீர்களா? தேவ சமூகத்தில் காத்திருங்க, உங்களை தூக்கி எடுத்து உயர நிறுத்துவார். யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ, பரியசித்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு தைரியமாய் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். மூன்றாவது காரியம், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அவர்கள் என்னதான் ஓடினாலும் ஒரு நாள் சோர்வு என்பது அவர்களுக்கு வராது, சோர்வு வராது. அவருடைய வாழ்க்கையில் களைப்பு என்பது வராது, பலவீனம் என்பது வராது. தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் பலவீனப்பட்டு காணப்படுகிறோம். தெய்வ பிரசன்னத்தில் மூழ்குங்க. அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது, அவருடைய புது பலனால் உன்னத பலனால் உங்களை நிரப்பும் போது, கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வியாதி நுகங்களையும் அவர் முறித்து போட்டு உங்களுக்கு புது பலனை கொடுப்பார், புது ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர் சட்டைகளை எடுத்து எலும்ப பண்ணுவார். அவர் களைப்பு சோர்வு என்பது எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். புதிய உற்சாக ஆவியினால் உங்களை நிரப்புவார். புதிய உற்சாக ஆவி வரும்போது நமக்கே தெரியாது நாமா இவ்வளவு தூரம் செய்தோம் என்று, அவ்வளவு தூரம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பலவீனங்கள், அவர் நம்மளை பலப்படுத்துகிற தெய்வம். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தெய்வம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். கிதியோனை பார்த்து அப்பா சொன்னது அதுதான், பராக்கிரமசாலியேன்னு சொன்னார். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை அடித்து கொண்டு இருக்கும் போது அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியேன்னு கிதியோனை அழைத்தா. அப்பா நம்மை பார்த்து அப்படித்தான் அழைக்கிறார். சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போன உங்களுக்கு சோர்வை நீக்கி உற்சாக ஆவியினால் நிரப்புவார். பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களோ, சரீர அவஸ்தையில் காணப்படுகிறீர்களோ, துக்கம் உங்களை வாட்டுகிறதோ, மரண பயம் உங்களை நெருக்கி ஆளுகிறதோ, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்திலே
யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி தவித்த அந்த ஒரு வியாதியஸ்தர் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டது. இயேசுவின் கண்கள் பட்டபோது அப்பா கேட்கிறா, சுஸ்தமடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீங்கள் என்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அவருடைய சமூகத்தில் காத்துடுங்க, தேவ மகிமையால் உங்களை நிரப்புவார், புது பலனை கொடுப்பார், எல்லா மரணக்கட்டுகளும் நீங்கும். செபிப்போமா. சோதரமப்பா, தகப்பனே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாமுக்கு நன்றி. மரண அவஸ்தைப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போதுமாண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று வேதனையில் துடிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. பெதஸ்தா குளத்திலே அந்த 38 வருஷமாய் வியாதியாயிருந்த அந்த மனுஷன் மேல உம்முடைய கண்கள் பட்டதேப்பா, ஒரே நிமிடத்தில் அவரை சுகமாக்குனீங்கப்பா. அவர் எழுந்தார், குதித்தார், அவர் சென்றாரே. அன்று தேவாலயத்தில் பேதுருவும் யோவானும் போகும்போது அவர்கள் மூலம் ஒரு அற்புதத்தை செய்தீங்களப்பா. பிறவி சப்பாணி நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான்னு நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. போராட்டத்தில் வியாதி கொடுமையில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய பெல நாளுகை செய்வதாக, உம்முடைய பெல நாள் நிரப்புங்க டாடி. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, சோர்ந்து போகிறவர்களுக்கு புது பெலனை கொடுப்பீராகப்பா. ஒவ்வொருவரையும் கழுகை போல உயர எழும்பும்படி, யார் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழும்படி கிருபை செய்யுங்கப்பா. யோசேப்பை உயர்த்தினது போல ஒவ்வொருவரை உயர்த்தி கனப்படுத்துங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு நன்றி. நீர் எப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி, ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமே. இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வங்கி விலாசம் வண்டர்ஃபுல் கல்வாரி ஊழியங்கள், அக்கௌண்ட் நம்பர் 1331 00001 00002998, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், காமராஜர் சாலை, மதுரை. எங்கள் முகவரி சிஸ்டர் எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. போன் நம்பர் 9487177765, 9095328172, மற்றும் 9443139 3085.